இந்த சமூகம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்ற போது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலோடு, பயமுறுத்துதலோடு, நிம்மதியற்ற தன்மையோடு, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற அச்சத்தோடு வாழக்கூடிய நிலைமைக்கு நாம் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற செய்திகள் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஐக்கிய நாடுகளுடைய சபையினுடைய தலைவர் கடந்த வாரம் உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற போது அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். அந்த கருத்தை பல ஊடகங்கள் மிக சரியாக வெளியிடவில்லையோ என்கிற கருத்து எனக்கு உண்டு. அவர் சொன்னார், உலகம் ஒரு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். The world is heading towards a major disaster என்று சொன்னார் ஆங்கிலத்தில். நமது நாட்டில் மட்டுமல்ல, இன்று உலகம் முழுவதும் வெடித்து கிளம்புகிற வன்முறை, வெறுப்பு, துவேஷம், இன்னும் சொல்ல போனால் அதிகாரம் படைத்த சிலர், அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட சிலர், ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான, அவர்களுக்கு சேர வேண்டிய சலுகைகள், அவர்களுக்கு சேர வேண்டிய அரசினுடைய நிதி ஆதாரங்கள், இயற்கை வளத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு, இவற்றையெல்லாம் ஒரு மிகச்சிறிய கூட்டம், மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி, அவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக கைப்பற்றி ஆட்சியும் அதிகாரத்தையும் நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய புத்த பிக்கு அவர்கள், மௌரியா அவர்கள் சொன்னார்கள், இது வந்து ஒரு மைக்ரோ மைனாரிட்டி என்று சொன்னார். நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உள்ளபடியே யார் மைனாரிட்டி, யார் மெஜாரிட்டி என்கிற கேள்வியை நாம் எல்லோரும் கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் யார் மைனாரிட்டி, யார் மெஜாரிட்டி? அம்பானியும் அதானியும் மைனாரிட்டியா இல்லை? 98 விழுக்காடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் மைனாரிட்டியா? ஆகவே அந்த கேள்வியை திசை திருப்புவதற்காகத்தான் இவர்கள் மத ரீதியான சிறுபான்மையினர், சமூக ரீதியான சிறுபான்மையினர், மொழி ரீதியான சிறுபான்மையினர் என்று போலி சிறுபான்மைகளை கட்டமைக்கிறார்கள். உண்மையிலேயே எது சிறுபான்மை, எது பெரும்பான்மை என்று சொன்னால், நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை 38 விழுக்காட்டு மக்கள் வறுமை கோட்டி நெல்லைக்கு கீழே வாழ்கிறோம். அதற்கு பிறகு ஒரு 35 விழுக்காட்டு மக்கள் இரண்டாவது தர நடுத்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு 15 விழுக்காடு அப்பர் மிடில் கிளாஸ். கடைசியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 விழுக்காடு மக்கள் இந்த நாட்டினுடைய செல்வத்தை, அதிகாரத்தை, இந்த நாட்டினுடைய செல்வ செழிப்பை, இயற்கை ஆதாரங்களை, அரசு பதவிகளை, அத்தனையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 5 விழுக்காடு தான் சிறுபான்மையை ஒழிய இந்த 95 விழுக்காடு சிறுபான்மை அல்ல. அந்த வகையிலே தயவு செய்து நம்மை சிறுபான்மை என்று நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க போய் நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, யார் உண்மையான சிறுபான்மை, யார் உண்மையான பெரும்பான்மை? இன்னைக்கு பௌத்தத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தார்மீக பலம் என்னவென்று சொன்னால், இந்த கேள்வியை முதன் முதலில் கேட்டவர் இந்தியாவிலே புத்தர் தான் கேட்டார். இது ஒரு படித்தட்டு சமூகம். படித்தட்டு சமூகம் என்றால் என்ன? என்னுடைய பிறப்பு மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. என்னுடைய பிறப்பு தான் நான் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது 6வது வகுப்பு பாடத்திலே, சிபிஎஸ்இ பாடத்திலே, பாடத்திட்டத்திலே சேர்க்கிறார்கள், வருணாசிர தர்மம் என்பது என்ன என்கிற கேள்வியை கேட்டு என்ன வரணம் என்கிற பாடத்தை இன்று 2022 பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுக்கிற பாட புத்தகங்களிலே அந்த வருணாசிர தர்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை முதலில் கேள்வி கேட்டவர் புத்தர் தான், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக. அதுல வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரிபல். அந்த ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட மூடத்தனத்தினுடைய முடைநாட்டம் வீசுகின்ற அந்த சாதி வழக்குகள், மேலாதிக்கங்கள், இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற குரலை ஓங்கி பொலித்தவர் புத்தர். அவரை வந்து குண்டாடியது இந்த நாடு. அதே போல்தான் மகாவீர். இதே மாதிரியான சூழ்நிலை வந்து மேலை நாடுகளில் நடந்தபோது அந்த ரிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்தாளர்களை அந்த சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிறுவையில் அறிந்து கொண்டார்கள்.
முகமது நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை விரட்டி அடித்தார்கள். சாக்ரடீஸை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு விஷம் கொடுத்து கொண்டார்கள். ஆனால் புத்தரையும் மகாவீரையும் இந்த சமூக மக்கள் அங்கீகரித்து அவர்கள் தத்துவங்களுக்காக கொண்டாடினார்கள், அவர்களை வாழ்த்தினார்கள், அவர்கள் பின்பு நின்றார்கள். அதுதான் இந்தியாவில் இருக்கின்ற நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவங்கள். வந்து இப்போ நாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிதாக வந்திருக்கிற சமூக ஊடகங்கள் இருக்கிறது அல்லவா, புதிதாக வந்திருக்கிற தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த புதிதாக வந்திருக்கிற சமூக ஊடகங்களும் தொழில்நுட்பங்களும் யாருடைய கைகளிலே கிடைக்கக்கூடாதோ, யாருக்கு அது வாய்க்கக்கூடாதோ, அவர்கள் கையிலே போய் கிடைத்திருப்பது உலகத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஆயுதம். ஒரு வன்முறை சார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, மக்களை பிரித்து வெறுப்பை வளர்ப்பதற்கு ஒரு சிறு சிறுபான்மை இந்த நாட்டினுடைய உலகத்தினுடைய வளத்தை முழுவதும் அடித்து கொழுப்பதற்கு இந்த அறிவாயுதத்தை அவர்கள் பயங்கரவாத ஆயுதமாக மாற்றுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆகவே இந்த சூழ்நிலையில் பௌத்தத்தினுடைய முக்கியத்துவம், பௌத்தத்தினுடைய தேவை, பௌத்தத்தினுடைய அவசியம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய நல்லெண்ண தூதுவர்களாக, அம்பாசடர்ஸ் ஆஃப் பீஸ், நம்முடைய மரியாதைக்குரிய அருள் திரு பிக்குகள் இங்கே அமர்ந்திருக்கிறார். யாராவது ஒருவர் உலகத்திற்கான நோன்பினை செய்ய வேண்டும். உலகத்திற்காக தவம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. சம்சாரம் சாகரம் என்று சொல்லி குடும்பத்தின் சுமைகளை சுமந்து கொண்டு அதிகாரம் பதவி பொறுப்பு அலுவல் என்று ஓடி அலைகின்ற நமக்கு உலகத்திற்காக நோன்பிருந்து அதற்காக தவம் செய்யக்கூடிய தவ வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அது இறைவனுடைய அருளால் ஒரு சிலருக்கு வாய்த்திருக்கிறது. அப்படி நோன்பு இருக்கின்றவர்கள், அப்படி தவம் செய்கின்றவர்கள், அப்படி அறவாளர்களாக வாழ்கின்றவர்கள் நமக்காகத்தான் இந்த நோன்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற புரிதலும் உணர்தலும் நமக்கு மிக அவசியம். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் துவக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மேலும் மேலும் தங்களுடைய தர்ம சிந்தனையை வளர்க்க வேண்டும், மேலும் மேலும் பௌத்தத்தை பற்றிய நல்ல செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அன்பை கொண்டு விதைக்க வேண்டும், எங்கெல்லாம் அவநம்பிக்கை இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கையை கொண்டு விதைக்க வேண்டும், எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளியை கொண்டு விதைக்க வேண்டும், எங்கெல்லாம் அறியாமை இருக்கிறதோ அங்கெல்லாம் அறிவை கொண்டு விதைக்க வேண்டும். அந்த நல்ல பணியை செய்கின்ற இந்த அருளாளர்களுக்கு நாம் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற முயற்சி பெரிய முயற்சி. தமிழக சிறுபான்மை ஆணையத்தை பொறுத்தவரை மினி இந்தியாவே நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். இந்தியா இருப்பதற்கான நியாயமும் இருக்காது, இந்தியா இருப்பதற்கான அவசியமும் இருக்காது. ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து, எல்லோரும் ஒன்றாகி, எல்லோரும் ஒரு அணியாக நின்று இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு ஆதிக்க சக்திகள், அதிகார சக்திகள், வன்முறையாளர்கள், வெறுப்பை விதைக்கின்றவர்கள், துவேஷத்தை மூச்சளித்தவர்களை தடுத்து நிறுத்தி சாந்தியும் சமாதானமும் உள்ள பூமியாக, புத்தர் அவர்களுடைய அன்பும் அருளும் நிறைந்த பூமியாக, மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்கின்ற நாடாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டிய இந்த மிகப்பெரிய பணியிலே உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வணங்கி வாழ்த்தி வாழ்க வாழ்க என்று விடைபெறுகிறேன். நன்றியும் வணக்கம்.